ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தமாக எல்லா நியூஸும் உடனே உங்களுக்காக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். கண்டிப்பாகவே இந்த நியூஸும் உங்களுக்கு ஒரு அவேர்னஸை கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், இன்றைக்கி வந்து டேட் வந்து 9 ஆகுது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய டிபேட் வந்து இன்றைக்கி ஓடிட்டுருக்கு பார்த்திங்கன்னா. அதாவது ஸ்கூல் வந்து திறக்கலாமா திறக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்றைக்கி வந்து கருத்து கேட்பு கூட்டம் வந்து எல்லா ஸ்கூல்லையும் நடந்துகிட்ருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா, அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நிறைய நியூஸ் சேனலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. கருத்து கேட்பு கூட்டம் நம்ம நீங்கள் வந்து நியூஸ் 18 பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க வந்து அசோக் நகரில் இருக்க அந்த பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் எப்படி கருத்து கேட்பு கூட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு டீட்டெயிலாக என்ன பண்ணியிருந்தாங்க, அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. சரியா, ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இருக்கிற நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் வந்து யாருக்குமே, அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா யாருக்குமே விருப்பமே இல்லை ஸ்கூல் தொடங்குறதுக்கு வந்து யாருக்குமே விருப்பமே இல்லை. இந்த கொரோனா வந்து முழுசாக வந்து கட்டுப்படுத்துகிற பின்னாடி அதுக்கப்புறம் ஸ்கூலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்கதா நமக்கு வந்து நியூஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே டிஸ்பிளேயில் நம்ம காட்டிகிட்டே இருக்கோம். சரியா, சன் நியூஸில் போட்டதை நம்ம காட்டிகிட்டே இருக்கோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா அதே நியூஸ் தான் வந்திருக்கு. அதனால் மேக்ஸிமம் எல்லா பேத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். சரியா, பெற்றோர்கள் பயப்படுறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து குழந்தைகளோட உயிர் தான் முக்கியம். சரியா, இருந்தாலும் நம்ம கடவுள்கிட்ட வேணும், நமக்கு வந்து உயிரும் முக்கியம். அதே மாதிரி அசல் வேஸ் நமக்கு என்னென்னா நம்மளோட படிப்பு முக்கியம், இந்த அகாடமிக் இயர் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. அதனால் நல்லபடியாக கொரோனா வந்து வேகமாக குறையணும், நம்ம வேகமாக வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் நல்லபடியாக ப்ரேயர் பண்ணிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.